Hi, welcome to Aurora Studio. How are you all doing? Hope you're great. போன கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் புரிஞ்சா ஈஸியாக இருந்துச்சா? ஓகே, ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேனே, வாட் இஸ் மீன் பை பல்ஸ்? பல்ஸும் ஹார்ட் பீட்டும் ஒன்றா? கிட்டத்தட்ட, நாட் எக்ஸாக்ட்லி, கிட்டத்தட்ட சேம் தான். பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹார்ட் ரேட், ஓகேவா? ஸோ என்னது இந்த பல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னே, எவ்ரி டைம் வென் யுவர் பிளட் ஃப்ளோஸ் இன்சைட் யுவர் ஆர்ட்ரி எக்ஸ்பேண்ட்ஸ், அதாவது ஒவ்வொரு வாட்டியும் ஹார்ட் பம்ப் ஆகும்போது உன்னோட பிளட் வந்து ஆர்ட்ரிக்குள்ளே போகும். ஏன் ஆர்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா, ஆர்ட்ரிஸ் தான் கேரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் உன்னோட ஹார்ட் பீட் ஆகும்போது இல்லை பம்ப் ஆகும்போது உன்னோட பிளட் வில் பி புஷ்ட் இன்சைட் த ஆர்ட்ரி. டியூரிங் தட் டைம் யுவர் ஆர்ட்ரி எக்ஸ்பேண்ட்ஸ். இதுதான் வந்து யூ கால் இட் அஸ் பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் வந்து பல்ஸ் இட் இஸ் செக்ட் only by keeping 3 fingers on wrist and neck? Yeah, why not here, why not here and all அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் விரிஸ்ட்லலாம் பார்த்தேன்னா ஒன் ஆர்ட்ரி வில் பி ரன்னிங், அந்த ஆர்ட்ரி பேர் தான் ரேடியல் ஆர்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நெக்கில் வந்து தெர் வில் பி ஒன் ஆர்ட்ரி ரன்னிங் கால்ட் அஸ் கேரோட்டிட் ஆர்ட்ரி அப்படின்போம். இந்த மாதிரி ஆர்ட்ரிஸ்லாம் இட் வில் பி டேக்கிங் த ஆக்சிஜனேட்டட் பிளட். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம டச் பண்ணும்போது அந்த ஆர்ட்ரி எக்ஸ்பேன்ஷனை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஓகே, இதுதான் ப்ரீவியஸ் க்வெஸ்சனுக்கு உண்டான ஆன்சர். ஸோ இன்றைய கிளாஸில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பிளட் ப்ரெஷர். ஓகே, கேள்விப்பட்டிருப்போம் நிறையா. ஓகே, வாட் இஸ் திஸ் பிளட் ப்ரெஷர்? சிம்பிளாக பார்த்தோன்னா, உன்னோட ஹார்ட் இருக்கு சரியா? உன்னோட ஹார்ட் வென் இட் கான்ட்ராக்ட்ஸ் it leads to something called as systolic pressure. சொல்கிறேன் என்னன்னு, ஆர் சிஸ்டோல் அப்படின்னு சொல்லுவோம். When your heart relaxes, it is called as diastolic pressure. கன்ஃபியூஸே ஆவேணா, ரொம்ப சிம்பிள், ஓகேவா? வெரி வெரி சிம்பிள், சேம். ஓகே, ஸோ உன்னோட ஹார்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆகும், ஓகேவா? ஸோ அப்படி உன்னோட ஹார்ட் கான்ட்ராக்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தேன்னா, யுவர் பிளட் வில் பி புஷ்ட் இன்சைட் த ஆர்ட்ரி. உன்னோட ஹார்ட்டு ஸ்குவீஸ் ஆகும், கான்ட்ராக்ட் ஆகும், ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும், நம்மளோட ஆக்சிஜனேட்டட் பிளட்லாம் த்ரூ வென்ட்ரிகல்ஸ் வழியாக இட் வில் பி புஷ்ட் டு த அயோட்டா, ஓகேவா? அந்த ப்ராசஸ் பேர் தான் சிஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இது எப்போ நடக்கும் இந்த சிஸ்டோலிக் ப்ரெஷர்? வென் ஹார்ட் பீட்ஸ். எப்போ நம்ம ஹார்ட் பீட் ஆகும்? வென் இட் கான்ட்ராக்ட்ஸ். ஸோ வென் இட் கான்ட்ராக்ட்ஸ் போது என்ன ஆகும்? புஷஸ் த பிளட் டு ஆர்ட்ரி. புரியுதா? ஸோ டயஸ்டோலிக் ப்ரெஷர், இது எப்போ நடக்கும் இந்த டயஸ்டோலிக் ப்ரெஷர்? வென் ஹார்ட் மசில்ஸ் ரிலாக்ஸ், இப்போ தான் டயஸ்டோலிக் ப்ரெஷர் நடக்கும். ஸ்பெல்லிங் தப்பாக இருந்திருக்கேன், RELAX தானே? எஸ். ஓகே, இன் வென் ஹார்ட் ரிலாக்ஸஸ் வாட் இட் டஸ்? இட் டேக்ஸ் ஆக்சிஜன். ஓகே, ஃபைன், இதுதான் கான்செப்ட், புரியுதா? ஸோ வென் யுவர் ஹார்ட் கான்ட்ராக்ட்ஸ், இட் புஷஸ் த பிளட் இன்சைட் த ஆர்ட்ரி. அண்ட் சிமிலர்லி வென் யுவர் ஹார்ட் ரிலாக்ஸஸ், இட் டேக்ஸ் த ஆக்சிஜன் இன். ஓகேவா, கிளியர்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன் பாரு. இப்போ நம்மள்ட்ட வந்து ஒரு நம்ம வீடு இருக்குது, இந்த வீட்டில் வந்து பைப்ஸ் இருக்கும், ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம்பிள் தான். அந்த பைப்பு தான் என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு, த்ரூ தட் பைப் ஒன்லி வி கெட் வாட்டர். ஓகே, அந்த வாட்டர் எப்படி ஃப்ளோ ஆகும்? வித் த ஹெல்ப் ஆஃப் மோட்டார். அந்த கான்செப்ட் தான் நம்ம ஹார்ட்டோட லிங்க் பண்ணோம். இப்போ அந்த பைப்பு வந்து இவ்வளோ ஃபோர்ஸில் வாட்டர் வந்தால் மட்டும்தான் அந்த பைப்பு தாங்கும் அப்படின்னு சொல்லி அந்த பைப்புக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அதுக்கு மேலே ஃபோர்ஸாக நம்ம தண்ணி வந்து சென்ட் பண்ணோடனே அந்த பைப் வந்து இட் வில் பிரேக், ஆமாவா? ஸோ அதே மாதிரி இந்த வெசல்ஸ்க்கும் வந்து ஒரு கெப்பாசிட்டி, ஒரு லிமிட் உண்டு. ஓகே, என்ன அந்த லிமிட் அப்படின்னு பார்த்தோன்னா, வாட் ஹவு திஸ் சிஸ்டாலிக் ப்ரெஷர் வில் பி அசஸ்ட்? இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹவு இட் வில் பி அசஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா,
So the pressure exerted by blood on the walls of the artery is termed as systolic pressure. So when the heart contracts, the pressure exerted by the blood on the walls of the artery, idu da systolic pressure. Tamil la sonnadha dhaan ipo English la solren. So in the systolic pressure evlo irukalam, it can be around 120 millimeter of blood. Diastolic pressure na enna, the pressure exerted by the blood on the walls of the artery. Inna simple a sollona, when the heart relaxes, when the heart muscles relaxes, the pressure exerted by the blood on the walls of the artery, adha than diastolic pressure, adhu evlo irukalam, 80 millimeter. So idhu than nammaloada normal blood pressure range. Okay, in the range la da nammaloada arteries can hold the blood pressure. Generally paathona arteries la da pressure vandu jaastiya irukum. Yen oxygenated blood vandu it needs to be sent to all the parts of the body at a very faster rate. Okay va, fine. Adunala da nammalku vandu idu vandu 120 irukku, clear ah? Seri. இப்போ இந்த 120க்கு இது மேலே இருந்துச்சு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இஃப் இட் இஸ் அபோவ் 120 இட் லீட்ஸ் டு அ கண்டிஷன் கால்ட் ஆஸ் ஹை பிளட் ப்ரெஷர், பிபின்னு எழுதியிருக்கேன். இங்கே நம்ம அபோவ்னு எழுதிடலாம். அபோவ் 120 இருந்தால் ஹை பிளட் ப்ரெஷர், வேரஸ் இஃப் இட் இஸ் பிலோ 80 இட் இஸ் கால்ட் ஆஸ் லோ பிபி. நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், லைட் இஸ் பிலோ, ஹை பிளட் ப்ரெஷர், ஹை பிபி, லோ பிபி, என்ன என்ன காஸ் இதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது ஃப்ரீக்வெண்ட்டாக பர்சன் இஸ் கெட்டிங் ஸ்ட்ரெஸ்ட் அவுட். ஓகேவா, என்னோட ஆர்ட்ரியில் லிமிட்டட் அமௌண்ட்டுக்கு மேலே ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அந்த ஆர்ட்ரிஸ் வால்ஸ் டென்ஸ் டு பிகம் ஹார்ட். ஆர்ட்ரி வால் எலாஸ்டிசிட்டியாக இருந்தால் தான் உனக்கு பிளட்டு போகும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆர்ட்ரி வால் ஹார்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகாது, எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஓகேவா, ஸோ அப்போ உன்னோட பிளட் பம்பிங் ஸ்பீடு வந்து இட் வில் பிகம் லெஸ். ஓகேவா, ஸோ இந்த ஹை பிபி கண்டிஷன்ஸ் எல்லாம் இதெல்லாம் ஆகும். ஸோ ப்ரொலாங்டு கேஸ் ஆஃப் ஹை பிளட் ப்ரெஷர், ஹை பிபி இருந்துச்சுன்னா என்ன ஆகும், உனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரலாம், ஹார்ட் டிசீசஸ் வரலாம், உனோட ஆர்ட்ரிஸோட வால் வந்து ஆர்ட்ரிஸோட திக்னஸோட சைஸ் வந்து குறையலாம். ஓகே, ஹார்ட் நீட்ஸ் டு பம்ப் பிளட் அட் அ வெரி வெரி ஃபாஸ்டர் ரேட். இதெல்லாம் ஹை பிளட் ப்ரெஷரோட ஜென்ரல் சிம்டம்ஸ். ஐ எம் நாட் கோயிங் ஸோ மச் டீப் இன்சைட். வேறஸ் லோ பிளட் ப்ரெஷரோட ஜென்ரல் சிம்டம்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு லோ பிபியாக இருந்தோன்னே திடீர்னு சம்டைம்ஸ் இஃப் யூ சி இன் ப்ரேயர் வந்து ஸ்கூல் ப்ரேயர்லாம் நடக்கும்போது பீப்புள் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஃபெயிண்ட். ஏன்னா டியூ டு லோ பிபி. லோ பிபியோட ஃபஸ்ட்டு சிம்டமே இட் காசஸ் டிசினஸ். ஓகே, லோ பிபி இட் வில் பி ட்ரீட்டட் ஒன்லி இன் கேஸ் ஆஃப், மோஸ்ட்லி வில் பி இன் கேஸ் ஆஃப் எல்டர்லி பீப்புள் தான் லோ பிபி வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஆக்சிஜன் கம்மியாக இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி உனக்கு லோ பிபி வரும். ஆக்சிஜன் ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு போகலனாலும் திஸ் கேன் பி த காசஸ். ஸோ திஸ் இஸ் அபவுட் பிளட் ப்ரெஷர். ஓகே, so how this blood pressure is measured apdin paathona, it is measured, the normal blood pressure in human is 120 bar 80 mmHg. inna idu 120 bar mmHg, mm na millimeter, hg na mercury. Why mercury is used apdin paathona, mercury is used in most of the pressure gauges. இட் வில் பி அக்யூரேட். அதனால தான் நம்ம வந்து மெர்க்குரி யூஸ் பண்ணி தான் இதெல்லாம் வந்து மெஷர் பண்ணுறோம். அதனால தான் 120 mm Hg, மில்லிமீட்டர் மெர்க்குரி. ஓகேவா, கிளியரா? ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் விச் இஸ் யூஸ் டு மெஷர் பிளட் ப்ரெஷர், தெரிஞ்சால் கமெண்ட்லாம் ஆன்சர் பண்ணு. ஓகே, ஃபைன், ஐ ஹோப் ஐ எம் கிளியர். See you tomorrow in another exciting topic. This is Sudhan.